back to my channel. நான் தான் உங்க ஃப்ரிடி. இன்னைக்கு வேற லெவல்ல ஒரு வீடியோங்க. எங்க இருக்கீங்க பாத்தீங்கன்னா, நான் அப்டேட் மூல அனுபவம் நிறைய இருந்தாங்க. கண்டென்ட் எடுக்கிறதாவது ஒரு ஐடியா இல்ல. சும்மா நான் அப்படியே ஒரு வாக்கிங்ல வரும்போது இங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் பார்த்தேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ல தான் நிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் உள்ள போய் என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இல்லைங்க, வேற லெவலுங்க. உள்ள ஒரு ஒரு டிஷஸ் பார்க்கும்போது இது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3-4 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வெயிட்டிங்கில் இருக்குது. நான் இப்போ போயிட்டு அது என்ன டிஷ் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப நார்மலாக ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்ஷஸ்லாம் என்னன்னா, இந்த கடையில் இப்படிலாம் ஒரு டிஷ்ஷஸ் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் இந்த லிங்க்கும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட அட்ரஸ், இங்கே தவ சிட்டியில் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஆர்டர் பண்ணது என்னென்னா, ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், கார்லிக் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஃப்ரைடு கார்லிக்லாம் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் எல்லாமே இருக்குது, நல்லா எல்லாம் ஃப்ரை பண்ணி சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நம்ம இது வந்து அப்படியே சாப்பிட முடியாது, ஸோ வந்து கொஞ்சம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நான் அப்படியே வாங்குவேன். கைஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இங்கே பாருங்கள், ரெட் கேப்சிகம் போட்டிருக்காங்க. கைஸ் ரெட் இது அப்படியே ஒரு முழு இங்கே வருங்க, ஒரு ஃபிஷ் தான் தெரியுது பாருங்க. அதோட ஸ்கின்னெலாம் நல்லா பாயில் ஆக்சுவலாக இது பாயில் பண்ணியிருக்காங்க. கைஸ் நல்லா பாயில் பண்ணி அது மேலே கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க, ரெட் கேப்சிகம் போட்டிருக்காங்க, அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க, நம்ம ஊரில் போடுற நார்மல் அந்த வெங்காயம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ் நல்லா தெரியுது, அது பிஞ்சு வரும்போது அதோட சாஃப்ட்னஸ் அப்படியே நல்லா தெரியுது கைஸ். இங்கே பாருங்க, அப்படியே பூ போல் அப்படியே சூப்பராக இருக்குது. இது பார்க்க பார்க்க என் நாக்கு ஃபுல்லாக வாட்டரியாக இருக்குது. நாங்கள் இப்போ கண்டிப்பாக சாப்பிட போகிறேன், ஒரு நல்ல ஒரு பெரிய பீஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் கைஸ், நைஸ் ப்ரோ, நைஸ் ஃபுல். சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு. இஞ்சி போட்டிருக்காங்க, இஞ்சியை முழுசாக அப்படியே வெட்டு வாங்கும். இந்த ஊரில் போடுற அந்த ஸ்பைசஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின் அப்படியே பீல் ஆகி வருது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே இட்ஸ் டெலிஷியஸ் கைஸ். இப்போ 100 பீஸ் சாப்பிட்றேன். ஃபிஷ்ஷு சீரியஸில் நல்லாயிருக்கு. அதில் போட்டிருக்க அந்த இஞ்சி அப்படியே முழுசாக போட்டிருக்காங்க. இஞ்சி வாட அப்படியே ரொம்ப ஹெவியாக இருக்குது கைஸ். அதுக்கு மேலே இந்த கேப்சிகம், இந்த ஸ்ப்ரிங் ஆனியனு இதுதான் போட்டிருக்காங்க. இது தவிர்த்து வேறு ஒன்றும் போடல. கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே இந்த ஃபிஷ்ஷோட ஸ்கின். நம்ம இது உள்ளே கொஞ்சம் டீப்பாக இப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கு கைஸ். இங்கே பாருங்கள், இது இந்த சீரியஸ் இது நல்லாயிருக்கு. ஃபிஷ்ஷோட ஸ்கின்னோட சேர்ந்து வருது, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க, கார்லிக் சிக்கனுக்கு நமக்கு ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன சாஸ்ன்னு தெரில, ரெட் கலரில் இருக்குது. மேபி ஸ்பைஸியாக தான் இருக்கும். நான் மோஸ்ட்லி ஸ்பைசி சாப்பிடுவேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் அளவாகவே சாப்பிட்றது நல்லது. நமக்கு இவ்வளோ கார்லிக் சிக்கன் இங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்ச விங்ஸ் ஸ்பாட்லேயே நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு பிடிச்ச விங்ஸ்லேயே எடுத்துக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது கைஸ், சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த விங்ஸை தனியாக நான் பிச்சதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்லா. அப்படியே பாருங்க, அந்த இது அப்படியே சூப்பராக இருக்குது. ஓகே, பேஸ்ட் இருக்கும்போது நம்மளோட ஐஸ் டீ வந்துடுச்சு. இட்ஸ் ஓகே, நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, இதோட ஸ்கின் நல்லா அப்படியே ரொம்ப ஆயிலாக இல்லைங்க, சூடாக இருக்குது கொஞ்சம், பரவாயில்ல. பட் சூடாக சாப்பிட்றது தான் நல்லது எப்பவும். தென் அப்படியே இந்த இதில் லைட்டாக அப்படியே நினச்சி செம்ம ஒரு ஸ்பைசிங்க. இந்த சாஸ் லிமிட்டாக தொட்டு சாப்பிடுங்க, செம்ம ஸ்பைசியாக இருக்குது. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சது. நான் கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்றேன். செம்ம இருக்கு கார்லிக் சிக்கன் சீஸ் ரைஸ், 10 out of 10 கொடுப்பேன். சாஸ் செம்ம ஸ்பைசியாக இருக்குது, வேறு லெவல் ஸ்பைசியாக இருக்குது. ஸோ நான் கொடுத்துட்டு அடுத்து சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னா இருக்குன்னு அப்படியே சொல்கிறேன். இன்னொன்று, இந்த கார்லிக் சிக்கனில் வந்துட்டு கார்லிக் ஸ்மெல், கார்லிக் இங்கே எல்லாத்துலேயுமே ரொம்ப தூக்கலாக போடுறாங்க கைஸ். இல்லை இந்த ஊரில் அப்படிதான் கைஸ், கார்லிக் சிக்கனு இந்த ஊரில் அதிகமாக யூஸ் பண்ணுறது கார்லிக்கும் ஜிஞ்சர் தான் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்படியே முழுசாகவே போட்டிருக்காங்க. இதுலேயுமே கார்லிக் ஸ்மெல் வந்து ரொம்ப ஹெவியாக வருது, வேறு லெவலில் இருக்குது. அண்டு இது கொடுக்குற இந்த இலை தான், இந்த ஃபிஷ்ஷு கொடுக்குற இலை தாங்க வேறு லெவல். இது என்ன இலைன்னு தெரில, பட் இது வந்து வாழை இலை கிடையாது, பட் இது வேறு ஏதோ ஒரு இலை. இந்த ஊரில் இதுதான் ஃபேமஸ் சம்திங் இருக்கலாம் போல். பட் இது இருக்கட்டும். பட் ரைட் நவ் நம்ம இது ஃபஸ்ட்டு சிக்கன் கறிக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி இருக்குது இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சேம் சிக்கன் கறியில் வந்துட்டு சிக்கன் கறி மட்டும் நம்ம கொடுக்கலைங்க, பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பொட்டேட்டோ பாருங்கள், கொஞ்சம் ஹார்டாக இருக்குது கைஸ், ரொம்பவே ஹார்டாக இருக்குது, நினைப்பிக்க முடில. இருந்தாலும் காட்டுறேன், பைட் பண்ணி காட்டுறேன். ஒரு ரா பொட்டேட்டோ தான் இருக்குது, பொட்டேட்டோ ஒழுங்க வேறுங்க, எனக்கு பிடிக்கலாம். ஒரு ஓகே, கேப்சிகம் இது வந்து கேப்சிகம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு கடுகு போட்டிருக்காங்க, கடுகு போட்டிருக்காங்க, தெரியுங்க கடுகு
பட்டை போட்டிருக்காங்க, பட்டை தெரியுது நினைக்கிறேன். இதுவும் நல்லா இருக்கு. பச்சை மிளகா போட்டிருக்காங்க, பச்சை மிளகா இருக்கு, கடுகு போட்டிருக்காங்க, கேப்சிகம் இருக்கு, கிரேவி டைப் கைஸ். இது ஒரு கிரேவி டைப், இந்தியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க, அதனால சிக்கன் கறி. இது நம்ம ஒரு பீஸ் எடுத்து பிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், நல்லா இங்கே பாருங்க, நல்லா வெந்திருக்கு கைஸ். சீரியஸாக சூப்பராக இருக்குது. உள்ள அந்த வெள்ள அந்த சிக்கன் பீஸோட ஒயிட்னஸ் தெரியுது. நம்ம அப்படி சாப்பிடலாம். வேற லெவல் கைஸ், சூப்பராக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிரேவி அவ்வளோவா கொடுக்கல, பட் இருந்தாலும் இந்த கிரேவியை ரைஸ் வச்சுக்கு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ நான் டேரெக்டாக அடுத்து ரைஸுக்கு தான் போகிறேன். அந்த ரைஸுக்கு இந்த கிரேவி வச்சுக்கொண்டு சாப்பிட்டு போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கேப்சிகம் இருக்குது, நான் கேப்சிகமும் சாப்பிட மாட்டேன், பட் இருந்தாலும் நான் லெட் வி ட்ரை. இருந்தாலும் கைஸ் வேறு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதில் எந்த ஸ்பைஸும் போடலங்க, மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க நார்மலாக. நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி சிக்கன் கறியில் மஞ்சள் பொடி போட்டு, இந்த ஊரில் கேப்சிகம் யூஸ் பண்ணுறாங்க, பச்சை மிளகா யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் செய்கிற அதே பச்சை மிளகா தாங்க, வேறு எந்த இதுவும் இன்க்ரீன்ஸ் இல்லை. நல்லாயிருக்கு, சாப்பிடலாம். இந்த கார்லிக் ரைஸோட இந்த சிக்கன் கறி வச்சு சாப்பிட இன்னும் இதுக்கு அப்படியே சுவை ஊட்டிகிட்டே இருக்குங்க. சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிட்லாம். இன்க்ரீடியன்ஸ் நிறைய ஸ்பைசஸ்லாம் அவங்க ஆட் பண்ணல, எல்லாமே ஸ்பைசி நார்மலாக இருக்குது. மஞ்சத்தூளும் கொஞ்சம் நார்மலாக இண்டியன் ஸ்டைலே பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஸ்டைலில் ப்ரிஃபர் பண்ணுறது தான் கொஞ்சம் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்தியன் ஸ்டைலில் தான் நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அதே தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, சீசன் நல்லா இருக்குது. நான் ஃபிஷ் எடுத்துக்கிறேன், நல்லா ஃபிஷ்ஷு, இந்த ஜிஞ்சர், இந்த ஆனியனோடு எடுத்துக்கிறேன். வண்டர்ஃபுல் பாருங்க, நல்ல ஸ்பைசியான ஒரு சாஸுங்க, நல்லாயிருக்கு. இந்த கார்லிக் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கார்லிக் சிக்கன், நெக்ஸ்ட் சிக்கன் கறி. ஆனால் இது ட்ரைங்க, அது கொஞ்சம் கிரேவி. ஸோ ஓகே, எல்லாம் சாப்பிடலாம். வேறு லெவல். ஓகே, இங்கே வரேன். இப்போ நம்ம வந்து ஐஸ் டீ கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த ஊரில் ஐஸ் டீ கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க, காசு தான். ஐஸ் டீ வாங்கியிருக்கேன். நம்ம இது டேஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஒரு ஃபுல் 1 லிட்டர் கொடுத்துருக்காங்க, டேஸ்ட் பண்ணுவோம். Cheers guys. எல்லாருக்குமே தெரியும் ஐஸ் டீ நல்லா புளிப்பாக இருக்கும். இது ரொம்ப கோல்டாகவும் இல்லை, ரொம்ப வார்மாகவும் இல்லை. இட்ஸ் மீடியம் நார்மல் ஐஸாக இருக்குது. ஓகே கைஸ், சாப்பிட்ட வரைக்கும் ஃபுட்டு வேறு லெவல் தாறுமாறு. இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கார்லிக் சிக்கன் ட்ரை பண்ணலாம், சிக்கன் கறி ட்ரை பண்ணலாம். ஓகே கைஸ், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓவரால் ரிவ்யூ நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீஸா இருக்குது கைஸ், பீஸா இருக்குது, பாஸ்டா இருக்குது, சாலட் இருக்குது, இங்கே நிறைய இருக்குது. நான் பீஸா ட்ரை பண்ணல, பட் இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீஸா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பிக்கிட்டு வந்து பாருங்கள். இருக்குது மார்கரிட்டா சீஸ் பீஸா இருக்குது, சிக்கன் பீஸா இருக்குது, சுப்ரீம் பீஸா இருக்குது, ஆல் மீட் பீஸா. இது ஒரு பெரிய மெனு வச்சுருக்காங்க. இது எல்லாமே இப்போ காம்போ ஆஃபரில் 250 பேசஸ் கொடுக்குறாங்க. இது 300 போட்டிருக்கு, பட் 250 கொடுக்குறாங்க. என்னால் இதை ட்ரை பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவேன். பாஸ்தா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாலட் இருக்குது, எனக்கு சாலடாக ரொம்ப பிடிக்கும். வெளியே கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வெள்ள சீ ஃபுட் சாலட் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, நான் ட்ரை பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். ஓகே, இதில் இது இது ஒரு மெனு. இன்னொரு மெனு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பினாய் ஃபேவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது பினாய்னா இந்த ஊர் தாங்க. எவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது பாருங்க, எவ்வளோ டிஷ்ஷஸ் பாருங்க. இது ரொம்ப சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இது வந்து புக்கோ சாலடுங்க, இதுதான் ஃபுட் சாலட். இது வந்து புக்கோ சாலட். புக்கோ சாலட்னா எனக்கு தெரியும், புக்கோனா கோகோனட், ஆல்மோஸ்ட் அந்த கோகோனட் மில்க்கில் பண்ணியிருப்பாங்க. டேஸ்டியாக இருக்கும், சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் உள்ளவங்களே உங்களுக்கு நிறைய ஜூஸ் கொடுக்குறாங்க. அவகேடோ ஜூஸ் இருக்குது, பைனாப்பிள் ஜூஸ் இருக்குது, ஐஸ் டீ இருக்குது. இன்றைக்கி நான் வாங்கினது வந்து ஐஸ் டீ தான் வாங்கினேன். மோஸ்ட்லி திஸ் இஸ் வெரி வெரி நைஸுங்க. இன்னொன்று சொன்னாங்க, இந்த கடையோட சிக்னேச்சர் வந்துட்டு சிசிங்கா, சிசிங் சொல்லிட்டு. இங்கே ஃபிலிப்பைன் தவோல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சிசிங் கைஸ். இதுதான் இந்த கடையோட சிக்னேச்சர்னா. இங்கே சம்திங் டிஃப்ரெண்ட் ஸ்பைசிஸ் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு லாஸ்ட்டாக நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் மேபி உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. நல்லா சாப்பிட்டேன், நல்லா ஃபுட்டு. ஓவரால் ரிவ்யூ கண்டிப்பாக சொல்லணும், எல்லா ஃபுட்டும் நல்லா இருக்குது. சீரியஸாக எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்ச வந்துட்டு அந்த கார்லிக் சிக்கன் நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் கறியும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். செகண்டாக நான் வைக்கிறது சிக்கன் கறி வைப்பேன், ஃபஸ்ட்டாக வைக்கிறது கார்லிக் சிக்கன் வைப்பேன். கார்லிக் சிக்கன் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும், நல்லாயிருக்கு. அண்ட் இவங்களோட சிக்னேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா சிசிங் சொல்லியிருக்காங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு நல்லா சர்வ் பண்ணாங்க.
really he did a good job, nice serving, nice food, everything is overall is very nice. எனக்கு ரெண்டு ரைஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஃபுட்டு வேறு லெவலில், எல்லாமே நல்லாயிருக்கும். நமஸ்தே இந்தியா. ஓகே கைஸ், வேறு லெவல் நல்ல ஃபுட்டு. ஓகே, இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் கைஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட்டு எப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ். டவுல் இருக்கும், கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். டின்னரோ இல்லை ஒரு லஞ்சோ இல்லை நார்மலாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்தாலும் என்னால் வந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் அஃப்ரிடி நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அஃப்ரிடி. மறக்காம மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிஹைண்ட் த கேமரா இட்ஸ் ஃபைசல் அண்ட் ஐ எம் அஃப்ரிடி. பாய் கைஸ்.